ஓம் சாந்தி. 20/8/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, காரியங்கள் ஆகியவை செய்யும் பொழுதும் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுவே உங்களுடைய தைரியமாகும். கேள்வி: தந்தைக்கு மதிப்பு மற்றும் அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? பதில்: குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று கூறுகிறீர்கள் என்றால் இது அவமதிப்பது போல ஆகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பதல்ல, இதுவோ தங்களை தாங்களே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவராகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் பிரசித்தமானவராகுங்கள். நினைவின் சார்ஜ் வையுங்கள். நினைவினால்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இங்கு புரிய வைக்கப்படும் 84 சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். ஒரு நாலெட்ஜ் ஆகும். இதை குழந்தைகளாகிய நாமோ பல பிறவிகளாக படித்துள்ளோம் மற்றும் தாரணை செய்தபடியே வந்துள்ளோம். இதுவே முற்றிலும் சுலபமானது. இது ஒன்று புதிய விஷயம் கிடையாது. சத்தியுகம் முதற்கொண்டு கலியுக கடைசி வரையும் நீங்கள் எவ்வாறு மறுபிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். மேலும் நினைவு யாத்திரை தான் அடிப்படை விஷயமாகும். ஒரு சில குழந்தைகள் எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது கூட புரியாமல் உள்ளார்கள். ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லை, நினைவு செய்வதில்லையா என்பது கண்களுக்கு தென்படக்கூடிய பொருள் ஒன்றுமல்ல. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவு பாரதத்தின் பழமையான யோகம், மிகவும் பிரசித்தமானவர். இந்த நினைவு யாத்திரையினால் பாவங்கள் நீங்குகின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் சத்துவ பிரதானமாக ஆகிவிடுவோம். எனவே இதில் புருஷார்த்தம் மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். காரியம் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்து காண்பியுங்கள். இதில் தான் தைரியம் வேண்டியுள்ளது. கர்மம் செய்ய வேண்டும், ஏனெனில் நீங்கள் இல்லற மார்க்கத்தினராவீர்கள். இல்லற விவகாரங்களில் இருக்கையிலும் தொழில் ஆகியவை செய்யும் பொழுதும் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு மிகுந்த சம்பாத்தியம் உள்ளது. தந்தையின் நினைவு செய்தீர்கள் என்றால் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று அவருக்கு கூட நீங்கள் எழுதலாம். விநாசம் முன்னால் நிற்கிறது. தந்தை அநேக யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார். நினைவு யாத்திரையில் மட்டுமே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். கூடுமான வரையும் இரவு பகல் நல்லது. இரவு மிகவும் நல்லது. படுத்தபடியே கூட நினைவு செய்யுங்கள். ஒரு சிலருக்கு பிறகு தூக்கம் வந்துவிடும். முதியவராக இருப்பார், அதிக நேரம் உட்கார முடியாமல் இருப்பார், பின் அவசியம் உறங்கிவிடுவார். படுத்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். உள்ளுக்குள் மிகவும் குஷி ஆகிக்கொண்டே இருக்கும், ஏனெனில் மிக மிக சம்பாத்தியம் உள்ளது. நேரம் இருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள், ஆனால் மரணம் பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே முக்கியமானது நினைவு யாத்திரை என்று தந்தை புரிய வைக்கின்றார். வரதானம். அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து தாமரை மலருக்கு சமமாக நியாரா மற்றும் பியாரா, விலகியும் பிரியமானவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. ஸ்லோகன்: ஆன்மீகத்தின் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களை உடலின் நினைவிலிருந்து உருக்கிவிடக்கூடியவர்கள்தான் உண்மையான ஆண்டவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளி முழுவதும் தந்தை நினைவு யாத்திரை பற்றித்தான் அதிகமாக கூறுகின்றார். அதை பற்றி சற்று பார்ப்போம். நினைவு யாத்திரை தான் அடிப்படை விஷயமாகும்.
ஒரு சில குழந்தைகள் எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது கூட புரியாமல் உள்ளார்கள். ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லை நினைவு செய்வதில்லையா என்பது கண்களுக்கு தென்படக்கூடிய பொருள் ஒன்றும் அல்ல. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பார்ப்பதற்கான பொருள் ஒன்றும் கிடையாது, தெரியவும் முடியாது. அந்த நிலையில் எந்த அளவு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். யுத்தி நிறைய பேருக்கு கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கல்யாணக்காரி தந்தை புரிய வைத்துள்ளார். தங்களுடைய சேவையும் தாராளமாக செய்து கொண்டே இருங்கள். உதாரணமாக காவல் காக்கும் பணியில் குழந்தைகள் இருக்கிறார்கள், உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு நினைவில் இருப்பதும் மிகவும் சுலபமாகும். தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. பாபா உதாரணம் அளித்து கூறுகிறார். அந்த நினைவு யாத்திரையிலேயே வர வேண்டும், போக வேண்டும். எப்படி பாதிரிமார்கள் நடக்கிறார்கள், எவ்வளவு அமைதியாக நடக்கிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட மிகவும் அன்புடன் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். பக்தர்கள் கூட இதே புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களோ கலியுகம் முடியும் பொழு செல்வோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இதுபோல கற்பிப்பவர்கள் யாரும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கோ கற்பிக்கப்படுகிறது. எப்படி காவல் காக்கும் தொழில் செய்கிறீர்கள் என்றால் தனிமையில் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு நல்லது. நினைவினால் பாவங்கள் நீங்கும். ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலை மீது உள்ளது. ஆகவே நினைவு யாத்திரை தான் மிக மிக முக்கியமானதாகும். அதில் தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்யுங்கள், சேவையும் செய்யுங்கள். காவல் காப்பது மற்றும் நினைவு யாத்திரை, இதில் தந்தையில் நினைவில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இம்மாதிரி நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான பல்வேறு யுக்திகள் கூறப்படுகின்றன. இங்கு நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவு தொழில்கள் ஆகியவற்றில் இருக்க முடியாது. எனவே மதுபனிற்கு வந்து ஒரு புத்துணர்வு பெற வருகிறீர்கள். தனிமையில் சென்று ஒரு மலை மீது அமர்ந்து நினைவு யாத்திரையில் இருக்கலாம். பிறகு ஒருவர் சென்றாலும் சரி, ரெண்டு மூன்று பேர் சென்றாலும் சரி, இந்த சான்ஸ் மிகவும் நன்றாக உள்ளது. இதுவே முக்கியமானது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்களோ மகான் பாக்கியசாலி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனென்றால் தலைவனுக்கு, அதாவது தந்தைக்கு சொந்தமானவர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். பிறகும் நீங்கள் தந்தையை நிந்தனை செய்கிறீர்கள், அதுவும் முறையற்ற நிந்தனை. எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இதைவிட அதிகமாக இன்னும் என்ன சகித்து கொள்வார். அதிகமாக துன்பப்படுத்தினீர்கள் என்றால் கொன்று விடுவோம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா. எனவே இதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கதைகள் எழுதிவிட்டுள்ளார்கள். பாபா யுக்தியை மிகவும் சுலபமானதாக கூறுகிறார். கர்மம் செய்கையிலும் நினைவு செய்யுங்கள், இதில் மிகவுமே நன்மை உள்ளது. அதிகாலை எழுந்து நினைவில் அமருங்கள், மிகவும் ஆனந்தம் ஏற்படும். ஆனால் அந்த அளவிற்கு ஆர்வம் இல்லை. மாணவரின் நடத்தை மூலமாக இவர் ஃபெயில் ஆகி விடுவார் என்று ஆசிரியர் புரிந்து கொண்டு விடுகிறார் அல்லவா. இவர் ஃபெயில் ஆகி விடுவார், அதுவும் ஒவ்வொரு கல்பத்திலும் என்று புரிந்துள்ளார். சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறீர்கள் தான். கண்காட்சியில் கூட புரிய வைத்து விடுகிறார்கள், ஆனால் நினைவில்லை. இதில் ஃபெயில் ஆகி தோற்று விடுகிறார்கள். இதுவும் அவமதிப்பது போல் ஆகிவிடுகிறது. தங்களுக்கே அவமதிப்பு செய்து கொள்கிறார்கள். சிவபாபாவிற்கு அவமதிப்பு ஆவது இல்லை. எங்களுக்கு நினைவு செய்வதற்கு நேரமே இல்லை என்று யாருமே கூற முடியாது. பாபா ஒப்புக்கொள்ளவே மாட்டார். குளிக்கும் பொழுதும் கூட நினைவு செய்ய முடியும், உணவு உட்கொள்ளும் பொழுது கூட தந்தையை நினைவு செய்ய முடியும். இதில் மிகவும் சம்பாத்தியம் உள்ளது. ஒரு சில குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவதில் மட்டுமே பிரசித்தியமாக உள்ளவர்கள். யோகமில்லை, அந்த அகங்காரம் கூட அவர்களை வீழ்த்தி விடுகிறது. ஓம் சாந்தி.
என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ. முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே, என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே என்மேனிசிலிருக்குது பாபா. ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே, ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே. பணத்தையும் நீரத்தையும் பார்ப்பவரிடையே குணமே வேண்டும் என்றாயே, பணத்தையும் நீரத்தையும் பார்ப்பவரிடையே குணமே போதும் என்றாயே. ஆடம்பரம் துளியும் இல்லாமல் செய்ய நீ வந்தாயே, என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே என்மேனிசிலிருக்குது பாபா. மனிதரின் ஆட்டங்களை அமைதியாய் நின்று பார்ப்பாயே, ஆடும் மனிதரின் ஆட்டங்களை அமைதியாய் நின்று பார்ப்பாயே. தவறுகள் செய்து வருந்தி நின்றார் வாரி அணைத்து கொள்வாயே, தவறுகள் செய்து பருந்தி நின்றார் வாரி அணைத்து கொள்வாயே. உனக்காக உயிரையும் கொடுப்பேனே, உனக்காக உயிரையும் கொடுப்பேனே, மறுபிறவி எடுத்தும் நினைப்பேனே. என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே என்மேனிசிலிருக்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ. மூன்று உலகத்தின் தலைவன் நீ, முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே,
செலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே என் மேனி செலிர்க்குது பாபா.